நம்ம இப்போ லீவ் பத்திலாம் பேசணும், லீவ்ல ட்ரெயின்ல போறது பத்தி பேசணும், நிறைய விஷயங்கள்லாம் பேசணும். இப்போ வந்து ஒரு லீவுன்னு வந்தா முதல்ல நம்ம ஒரு பிரயாணம் செய்யறதுக்கு எங்க நம்ம போவோம்? ஒரு டிராவல் ஏஜென்சிக்கு போய் இந்த டிக்கெட் புக் பண்ணணும். அதாவது ஃப்ளைட்ல போறதுன்னா இந்த டிக்கெட் புக் பண்ணணும். ஆர் இந்த இடத்துக்கு எவ்வளோ ஆகும் ஃப்ளைட் டிக்கெட், இப்படிலாம் நம்ம நிறைய விஷயங்க விசாரிப்போம் இல்லையா? ஆர் ஒரு பேக்கேஜ் டூர், இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் சில சமயம் எக்ஸ்கர்ஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா பிள்ளைங்கள? அப்போது ஒரு பேக்கேஜ் டூர்னால் வாட் இஸ் அ காஸ்ட் அப்படின்னு கேட்போம். இந்த மாதிரி நிறையா விஷயங்க நம்ம ஒரு ட்ராவல் ஏஜென்சிகிட்ட போய் கேட்போம் இல்லையா? இதை வந்து நான் 2 செக்மெண்ட்டாக உங்களுக்கு ஃபியூ சென்டென்சஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்னெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் ஏஜென்சிக்கிட்ட போய் என்னெல்லாம் விசாரிக்க வேண்டியது இருக்கும், அந்த சென்டென்சஸ் எல்லாம் நான் இப்போ நம்ம இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். அதாவது சில சமயம் நம்மளுக்கு டைம் இருக்காது. விசா ப்ராசஸிங் ஆர் ஏர் டிக்கெட், இப்போ ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணுன்னா கூட நம்ம போய் நின்று அது டிக்கெட்டு புக் பண்ணி அப்புறம் வீசாவுக்கு அலைஞ்சி வாங்குறதுலாம் டைம் இருக்காது. இஃப் வி கோ டு அ ட்ராவல் ஏஜென்சி, அவங்களே எல்லாத்தையும் ஒரு ஃபியூ 100 rupees நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டோம்னா அவங்களே அதெல்லாம் முடிச்சு கொடுத்துருவாங்க இல்லையா? ஸோ தட் சேவ்ஸ் ஆர் டைம். நம்மளுடைய நேரத்தை வீணாக்காமல் நம்மளுக்கு சேமிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு ட்ராவல் ஏஜென்சிக்கிட்ட போய் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இங்கிலீஷில் தமிழ் டு இங்கிலீஷ் பார்க்க போகிறோம், நல்லா கற்றுக்குங்க. ஓகே, திஸ் இஸ் அட் அ ட்ராவல் ஏஜென்ட்ஸ் ஆஃபீஸ். ட்ராவல் ஏஜென்ட் ஆஃபீஸில் நடக்கும் உரையாடல். எனக்கு மும்பைக்கு ஒரு விமான டிக்கெட் புக் பண்ண முடியுமா? எனக்கு மும்பைக்கு ஒரு விமான டிக்கெட் புக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. இது எப்படி இங்கிலீஷில் கேட்குறதுன்னு பார்க்கலாம். Can you book a flight ticket? விமான டிக்கெட்னா flight ticket. விமான டிக்கெட் எங்கேக்கு? Can you book a flight ticket to Mumbai? எனக்கு மும்பைக்கு ஒரு விமான டிக்கெட் புக் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து இங்கிலீஷில் எப்படி கேட்குறோம்? கேன் யூ புக் அ ஃப்ளைட் டிக்கெட் டு மும்பை ப்ளீஸ்? ஆர் கேன் யூ ப்ளீஸ் புக் அ ஃப்ளைட் டிக்கெட் டு மும்பை அப்படியும் கேட்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். டில்லி அப்படின்னு தமிழில் சொல்லுது, இங்கிலீஷில் டெல்லி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டெல்லிக்கு தற்போதைய விமான கட்டணம் எவ்வளவு? டெல்லிக்கு தற்போதைய விமான கட்டணம் எவ்வளவு? அதாவது அது இட் கீப்ஸ் சேஞ்சிங் இல்லையா? ஒரு ஒரு மந்த்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது சீசன் டைமில் இருந்தால் அது நிறையா இருக்கும். இப்போ வந்து டெல்லினாக்கா ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, இந்த மாதிரி டைம்லலாம் கட்டணம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். செக்யூரிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும், கட்டணமும் ஜாஸ்தியாக இருக்கும். அதே இது ஆஃப் சீசன்னால் கம்மியாக இருக்கும். எந்த இடத்துக்குமே அப்படி தான். இங்கிலீஷில் எப்படி எழுதுறது பார்க்கலாம். வாட் இஸ் த தற்போதைய விமான கட்டணம்னா கரண்ட் flight fare to எங்கேக்கு டெல்லினா என்ன சொன்ன? டெல்லி. What is the current flight fare to Delhi? அடுத்தது ஏதாவது சலுகைகள் உண்டா? ஏதாவது சலுகைகள் உண்டா? சலுகைனா என்னது? டிஸ்கவுண்ட் ஆர் ஆஃபர். Do you have any offers or discount do you have any offers or do you have any discount? Okay, next பார்க்கலாம். நாளைக்கு சென்னைக்கு ஓர் விமான டிக்கெட் கிடைக்குமா? நாளைக்கு சென்னைக்கு ஒரு விமான டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இங்கிலீஷில் எப்படி கேட்கறதுன்னு இப்போ பார்க்கலாம். Is there a flight ticket to Chennai for tomorrow is there a flight ticket to Chennai for tomorrow? சரி, இப்போ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் பற்றி தான் பேசுகிறோம். சில ட்ராவல் ஏஜென்சி வந்து ரயில்வே டிக்கெட்ஸ் கூட புக் பண்ணி தருவாங்க. ஸோ இப்போது ரயில்வே டிக்கெட்டுகளும் புக் செய்வீர்களா? ரயில்வே டிக்கெட்டுகளும் புக் செய்வீர்களா ஆர் பதிவு செய்வீர்களா? Do you book railway tickets also? Also, do you book railway tickets too? அப்படினோ கேட்கலாம். ஓகே, ரயில்வே டிக்கெட்களும் புக் செய்வீர்களா அப்படின்னு கேட்குறத do you book railway tickets also அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், credit card பணம் கட்டலாமா? credit cardல் பணம் கட்டலாமா? credit cardல் பணம் கட்டலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் எழுதுறது பேசுறதுன்னு பார்க்கலாம். Can we pay through credit cards? Can we pay through credit cards? அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இப்போ நம்ம 6 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். ட்ராவல் ஏஜென்சிக்கு போனால் என்னெல்லாம் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்பீங்கன்ட்டு, இது 6 மாத்திரம் இல்லை, இன்னும் கூட உங்களுக்கு சென்டென்சஸ் கொடுக்க போகிறேன். முதல்ல இதை நம்ம தரோவாயிட்டு மீதிக்கு போகலாம். ஓகே, எனக்கு மும்பைக்கு ஓர் விமான டிக்கெட் புக் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ மும்பைக்கு பதில் நீங்கள் வேறு ஏதாவது ஊர் பேர் கூட நீங்கள் அங்கே போட்டுக்கலாம். அதாவது நீங்கள் உங்களுக்கு எந்த ஊருக்கு போகணுமோ அதை நீங்கள் வந்து இந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணி நீங்கள் கேள்வி கேட்கலாம். இது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? Can you book a flight ticket? விமான டிக்கெட்னா ஃப்ளைட் டிக்கெட் டு மும்பை ப்ளீஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ளீஸை வந்து எப்போவுமே சேர்த்துக்குங்க, அது உங்களுக்கு வெற்றியை தான் தரும். Can you book a flight ticket to Mumbai please? அப்படின்னு கேட்குறீங்க. நெக்ஸ்ட் ஒன், டெல்லிக்கு தற்போதைய விமான கட்டணம் எவ்வளவு? What is the current flight fare to Delhi? What is the current flight fare to Delhi? தயவுசெய்து டெல்லி அப்படின்னு சொல்லாதீங்க, டெல்லி. ஓகே, டெல்லி. ஏதாவது சலுகைகள் உண்டா? Do you have any offers or do you have any discounts? Do you have any offers or do you have any discount? நாளைக்கு சென்னைக்கு ஓர் விமான டிக்கெட் கிடைக்குமா? Is there a flight ticket to Chennai for tomorrow? Is there a flight ticket to Chennai for tomorrow? Or you can even say, do you have a flight ticket to Chennai for tomorrow? Next one, railway ticketgalum book செய்வீர்களா? ரயில்வே அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம், இங்கிலீஷில் ரயில்வேன்னு சொல்லாதீங்க. Do you book railway tickets also? Do you book railway tickets to or also? Next one, credit cardல் Panam kattalama. Can we pay through credit cards? Can we pay through credit cards? Okay, now let's see only the English sentences before we move on to the next few sentences. Can you book a flight ticket to Mumbai, please? Can you book a flight ticket to Mumbai, please? What is the current flight fare to Delhi? What is the current flight fare to Delhi? Do you have any offers or do you have any discount? Is there a flight ticket to Chennai for tomorrow, or do you have a flight ticket to Chennai for tomorrow? Do you book railway tickets also, or do you book railway tickets too? T-O-O, okay. Can we pay through credit cards? Can we pay through credit cards? Okay, practice these sentences. You may definitely have to go to a travel agency because always we keep traveling here and there. That too, you can take your family for a short holiday or vacation. So, definitely you may need the assistance of a travel agency. Practice these sentences. We'll go ahead for the next few sentences. Okay, இப்போ நம்ம travel agencyல போய் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 6 sentences கொடுத்திருக்கேன். I have given you 6 sentences regarding your queries or questions you would most likely ask in a travel agency. Okay. Now, we are going to see a few more sentences as to what you would ask in a travel agent's office. Okay, shall we go ahead with that? Kulu Manalikku or package tour தயார் செய்ய முடியுமா? குலு மணாலிக்கு ஒரு package tour தயார் செய்ய முடியுமா? ஓகே, இது வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்குதுன்னு இப்போ பார்க்கலாம். Can you organize a package tour? தமிழ்ல வந்து டூர்னு எழுதுறோம், பட் இங்கிலீஷ்ல வந்து டூர்னு சொல்லாதீங்க, tour. ஓகே, T-O-U-R is pronounced as tour. Can you organize a package tour? எங்களுக்கு to Kulu Manali. Kulu Manali எங்க இருக்கு? Now, northernmost part of India. Okay. Can you organize a package tour to Kulu Manali? Okay, next one. நீங்கள் ஓட்டல் booking hotel booking கூட நீங்கள் hotel booking கூட செய்வீர்களா நீங்கள் hotel booking கூட செய்வீர்களா அப்படினு நீங்க கேக்கணும்னா இங்கிலீஷ்ல எப்படி கேக்குறது பார்க்கலாம் Do you undertake hotel bookings also do you undertake hotel bookings also இங்க தமிழ்ல வந்து ஹோட்டல் அப்படினு எழுதி இருக்கேன் இது வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்றே hotel அந்த ஹோட்டல் அந்த வேர்ட் வந்து அந்த லெட்டரை வந்து pronounce பண்ண கூடாது hotel okay do you undertake hotel bookings also or do you undertake hotel bookings to too okay next one எங்கள் பள்ளியில் பயிலும் சுமார் 100 மாணவர்களுக்கு ஆகிரா செல்ல எவ்வளவாகும் ஓகே எங்கள் பள்ளியில் பயிலும் சுமார் 100 மாணவர்களுக்கு 4 நாட்கள் ஆகிரா செல்ல எவ்வளவாகும் அதாவது ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து எப்பவுமே ஸ்டூடண்ட் கன்செஷன் இருக்கும் ஒரு ட்ரெயின்ல போயும்போது ஃளைட்ல யூசுவலா அவ்ளோ ஸ்டூடண்ட்ஸ கூட்டிட்டு போக மாட்டாங்க ட்ரெயின்ல போனாதான் ஸ்டூடண்ட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஜாலியா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு எல்லாம் ரெண்டு நாள் ட்ரெயின்ல போறதுனா கூட அதை என்ஜாய் பண்ணி போவாங்க சோ 4 நாட்கள்ல ஒரு 2 நாள் அங்க இன்னொரு நாள் அங்க அப்படி இருப்பாங்க ஓகே 100 மாணவர்களுக்குனா நிச்சயமா அவங்களுக்கு ஸ்டூடண்ட் கன்செஷன் கிடைக்கும் ஓகே when they go on a group tour or excursion to a different place they get student concession that is students kala concession na kuda pogum aasriyargalukkum avangalukku concession kedaikum oru 10 maanavargal alladhu 15 maanavargalukku oru aasriyarku concession kedaikum okay so engal palliyil payilum sumar 100 maanavargalukku 4 naatkal agira sella evvalavagum idu eppadi english la kekkuradhu paakalam How much would it cost per person for a group of 100 students of a school to Agra for 4 days. பாத்தீங்கன்னா எங்கள் பள்ளியில் பயிலும் அதுக்கு சுமார் 100 மாணவர்கள் முது 100 students of our school. 4 நாட்கள் ஆக்ரா செல்ல எவ்வளவாகும்? How much would it cost per person for a group of 100 students of our school to Agra? 4 நாட்கள்னா 4 days. 4 days. Okay, so you just check it again. எங்கள் பள்ளியில் பயிலும் சுமார் 100 மாணவர்களுக்கு 4 நாட்கள் ஆக்ரா செல்ல எவ்வளவாகும்? How much would it cost per person for a group of 100 students of our school to Agra for 4 days? Okay, is that clear? Next question we will see. முன்பதிவை ரத்து செய்வதற்கு எவ்வளவு செலவாகும்? அதாவது நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு புக் பண்ணிடுறீங்க, அட்வான்ஸும் கட்டிட்டீங்க. ஓகே, முன்பதிவு அதாவது அட்வான்ஸ்னா முன்பதிவு. ஓகே, நீங்க கட்டிட்டீங்க. ஆனால் ஏதோ ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் உங்களால் அந்த இடத்துக்கு போக முடியவில்லை, அதை நீங்கள் ரத்து செய்யணும் அப்படின்னா அவ்வளோ காசையும் திருப்பி தர மாட்டாங்க. ஒரு அமௌண்ட்டு தான், சர்டன் அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. அதை தான் நீங்கள் கேட்குறீங்க. முன்பதிவை ரத்து செய்வதற்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்றது தான் நீங்கள் கேட்குறீங்க. ஓகே, how much money would we lose if we cancel the trip? How much money would we lose if we cancel the trip? How much money would we lose if we cancel the trip or cancel the tour? Okay, next question. மாணவர் சலுகை உண்டா? 100 மாணவர்களுக்கு எத்தனை ஆசிரியர்கள் செல்லலாம்? மாணவர் சலுகை உண்டா? 100 மாணவர்களுக்கு எத்தனை ஆசிரியர்கள் செல்லலாம்? ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு ஒரு மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கன்செஷன் அப்படின்னு உண்டு. 100 மாணவர்களுக்கு போகும்போது, அதாவது ஒரு 4-5 பேர் போகும்போது இந்த கன்செஷன் கிடைக்காது. பட் இப்படி மொத்தமாக போகும்போது அந்த ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் வந்து சில அப்ளிகேஷன்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணி இவங்கெல்லாம் இவர்கள் இந்த மாணவர்கள் எல்லாம் எங்கள் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை வச்சு அங்கே டிக்கெட் கவுண்டரில் இது பண்ணும்போது அவங்களுக்கு கன்செஷன் கிடைக்கும். மாணவர் சலுகை உண்டா? Do you have student concession? How many teachers can travel for 100 students? அதாவது 100 மாணவர்களுக்கு ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ்க்கு ஃப்ரீ கன்செஷன். ஓகே, இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மாணவர் சலுகை உண்டா, டு யூ ஹாவ் ஸ்டூடெண்ட் கன்செஷன், 100 மாணவர்களுக்கு எத்தனை ஆசிரியர்கள் செல்லலாம், how many teachers can travel free for 100 students. Okay, so you are asking how many teachers can travel free for 100 students. Okay, now let's see all the sentences from 7 onwards. I think you have already done 6 sentences. Now we are going to see 6 more or 5 more sentences. Okay, let's see. Kulu Manalikku or package tour tayar seiya mudiyuma or arrange seiya mudiyuma appdin ketta adu english la eppadi kekkuradhu. Can you organize or can you arrange a package tour? Package tour. I told you Tamil la vandu tour nu solluvom, ana English la don't use I went on a tour appdin solladinga, adu romba kevalama irukum. Can you organize a package tour to Kulu Manali? நீங்கள் ஹோட்டல் புக்கிங் கூட செய்வீர்களா? ஹோட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஹோட்டல் இல்லாட்டி ஹோட்டல் ஹோ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கிலீஷில் ஹெச் வந்து சைலண்ட். சில வேர்ட்ஸ்க்கு இப்போது ஆனர் அப்படின்னு சொல்கிறோம், HONOUR. பட் ஆனால் நம்ம வந்து அதை சொல்லும் போது ஹானர்னு சொல்லக்கூடாது, ஆனர் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி ஹானஸ்டின்னு சொல்லக்கூடாது, ஆனஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். H is silent. Do you undertake hotel bookings also? Do you undertake hotel bookings also? Next one. எங்கள் பள்ளியில் பயிலும் சுமார் 100 மாணவர்களுக்கு 4 நாட்கள் ஆக்ரா செல்ல எவ்வளவாகும்? How much would it cost per person for a group of 100 students of our school to Agra for 4 days? How much would it cost per person? That is, they will say it is pax, P-A-X, okay. Per person vandu pax nu solvanga, okay. How much would it cost per person for a group of 100 students of our school to Agra for 4 days? முன்பதிவை ரத்து செய்வதற்கு எவ்வளவு செலவாகும்? நம்ம ஒன்றும் காசு போய் எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறதில்ல, கொடுத்த காசு எவ்வளோ பிடிப்பாங்கன்றது தான் அதுக்கு அர்த்தம், ஓகே. How much money would we lose if we cancel the trip or if we cancel the tickets? How much money would we lose if we cancel the trip or tour or tickets? மாணவர் சலுகை உண்டா? Do you have student concession? 100 மாணவர்களுக்கு எத்தனை ஆசிரியர்கள் செல்லலாம்? 100 மாணவர்களுக்கு எத்தனை ஆசிரியர்கள் செல்லலாம்? அதாவது இலவசமாக செல்லலாம்ன்றது அர்த்தம், okay. So we'll just see how to say that. How many teachers can travel free for 100 students? How many teachers can travel free for 100 students? Shall we check only the English sentences now? Can you organize a package tour to Kulu Manali? Do you undertake hotel bookings also? How much would it cost per person for a group of 100 students of our school to Agra for 4 days? How much money would we lose if we cancel the trip or if we cancel the tour? Do you have student concession? How many teachers can travel free for 100 students? Okay, I am sure you are going to organize and manage a beautiful trip for your family or a beautiful excursion tour for your school or for your office, and you are going to enjoy the trip too. So you can think of me then. Practice these sentences well and speak fluently.